தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரையும் புனித ஜான் பிரிட்டோ அன்பிய இறைமக்கள் சார்பாக உள்ளன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனை, என்னை நீர் உமதாக்குவாய் உம் பணி செய்திட என்பதாகும். இன்றைய கால சூழ்நிலையானது மனித இனத்தை மனிதனே கொன்று அழிக்கக்கூடிய விபத்துக்கள், ஆபத்துக்கள், கொடிய கொள்ளை நோய்கள், மனிதம் மறந்து மனிதநேயமற்ற செயல்கள் அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த கொடிய அவலங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நம்மை படைத்த இறைவனை நாம் போற்றி புகழ வேண்டும். அதற்காக நாம் நம்மை தயாரிக்க வேண்டும். இறை சாயலாக படைக்கப்பட்ட படைப்புகளில் எல்லா மேலான படைப்புகளாகிய நாம் என்றும் உம்மோடு வாழ நீர் என்னை தேர்ந்தெடுத்தீர் என்பதற்கிணங்க, என்னை நீர் உமதாக்குவாய் உம் பணி செய்திட என்னும் அழைப்பினை ஏற்று, இதோ நான் இருக்கிறேன் என்று எசாயா இறைவாக்கினர் கூறியது போல நாமும் நம்மை தயாராக்குவோம். இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான், என்னோடு இருக்கும் கடவுளின் அருளால் நான் மக்களுக்காக உழைத்தேன் என்று கூறும் பவுலின் மனநிலையை பெற்று நாமும் இறைப்பணி செய்ய முன்வருவோம். அஞ்சாதே, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்று இயேசு சீமோனிடம் கூறியது போல நம் ஒவ்வொருவரிடமும் என் பணி செய்ய உன்னை அர்ப்பணி என்று இறைவன் அழைப்பு விடுக்கிறார் என்னும் அரிய சிந்தனையோடு இத்திருப்பலியில் இணைவோம். இறைவன் நமக்கு தரும் அன்பு பணிகளை, அறப்பணிகளை நாம் முழு மனதோடு செய்ய தவறிய தருணங்களுக்காகவும் மேலோட்டமாக நம்முடைய பணிகளை நாம் ஆற்றி பலனின்றி சோர்ந்து போன தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இப்புனித நீரின் வழியாக நாம் புது வாழ்வு பெறுவோம். ஆண்டவரே, இல்லாமல் இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கம் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி உம்முடைய மக்களுடைய வாழ்வை வளப்படுத்த ஒப்பு கொடுக்கின்றோம். இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தூய் ஆவின் அருளும் ஆற்றிலும் நிறைவாக தங்கி உம்முடைய மக்கள் முழுமையாக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கை புனிதத்துள்ளால் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து தீமையின் தாக்குதல் அனைத்திலிருந்து விடுதலை பெறவும் நன்மைத்தனங்களால் வாழ்வு கட்டி எழுப்பப்படும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தண்ணீர் வளம் பெற உப்பிட வேண்டும் என்று இறைவாக எலிசை விளைய கற்பித்தீர். உம்மை படைப்பொருளாக இந்த உப்பை பரிவுடன் ஆஸ்வதிக்க வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்கு அனைத்தும் தோல்வியுறச் செய்வராக. மேலும் தூய் ஆவியாவுடன் இருந்து எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமென்று இளாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சுதனும் தூயாவியும்
துதி புகழும் ஒன்றாய் பேருக ஆமீனது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் மேல் பிடித்து யானும் தூய்மையாவே நீ கழுவ யானும் முறை பணிதனிலும் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உம்மை புகழ்ந்தோ உம்மை வாழ்த்துகின்றோ மேலமாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் தந்தையாகிய இறைவா வராகிய இறைவா இறைவனின் செம்மணியே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேலிறக்கமாயிரும் பல பக்கம் வீட்டிருப்பவரே எங்கள் மேலிறக்கமாயிரும் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகி மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது குடும்பத்திடையே பரிவிரக்கத்தால் காத்து வழி நடத்துகின்றீர் உமது அழைப்பின் மாண்பை நாங்கள் உணர்ந்து நீர் எமக்கு தரும் வாழ்க்கை சூழ்நிலையில் உண்மை முழுமையாக பிரதிபலிக்கவும் எமது வாழ்வுக்கு நாங்கள் அர்த்தம் கொடுக்கவும் துணை புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகத்தில் எசையா இறைவாக்கு அளிக்க அழைத்த போது தான் அசத்த உதடுகள் கொண்டவன் அருகதை எச்ச நான் எப்படி அருள்வாக்கு உரைக்க முடியும் என திகைத்து நின்ற வேளையில் இறைவன் அவரின் உதடுகளை தூய்மைப்படுத்தி
துணிந்து செல், தயக்கம் வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆறுதலும் தேய்ச்சுதலும் தந்து அனுப்பிய நிகழ்வுகளை கவனமுடன் கேட்டு நம் மனதின் ஆழத்தில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். இதோ அடியேன் என்னை அனுப்பும். அதிகாரம் 6:1-8 வரை உள்ள இறைவசனங்கள். உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானோதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2 பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தனர். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்களை அசைத்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செராபீன்களும் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி என் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 138. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன்.
திருத்தூதர் பவுல் அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவராய் இருந்தபோதும் ஆண்டவர் இயேசு அவரை அழைத்து தன் பணிக்கு தேர்ந்து கொண்டதை கொரிந்திய மக்களுக்கு கூறி இறை வாழ்விலும் இறை பணியிலும் ஊக்குவிக்கும் இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் போதித்ததையே நான் பறைசாற்றுகின்றேன், நீங்களும் நம்பினீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 15:1-11 வரை உள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகின்றேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நின்றீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்தது இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3 உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கோபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500 மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பின்பு யாக்கோபிற்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்கள் இடையே மிகவும் கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்களித்த அருள் வீணாகி விடவில்லை. திருத்தூதர்கள் எல்லோரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. நானோ மற்ற திருத்தூதரோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகின்றோம், நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடிருப்பராக.
வாசகம் லூக்கானர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகள் 1 சீமனுடையது, அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளை மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்பெற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதியின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை அழைத்து நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்துவின் செய்தி. ஒரு நிமிடம் இறை வார்த்தையின் பின்னணியில் நமது வாழ்வை மீண்டும் எளிய முறையில் அர்ப்பணிப்போம். நமது குடும்பங்களில் நன்மைத்தனத்திற்கான இடைநிலையாளராக யார் அடிக்கடி துன்புறுகிறார்கள்? அந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் காயப்படுகிறார்கள்? உள்ளத்திலும் உணர்வுகளிலும் உடம்பிலும் பொருளாதாரத்திலும் எப்படி கஷ்டப்படுகிறாங்க? யாருக்காவது ஒரு காரியம்னா கரிசனையோடும் கனிவோடும் அந்த காரியங்களை செய்து கொடுக்கறது யார் நம்முடைய குடும்பத்தில்? அதே சமயத்தில் ஏதாவது காரியம் நினச்சது போல் நடக்கலைன்னா எல்லோரும் அவங்கள எப்படி கரிச்சு கொட்டுறோம்? இன்று முதல் அந்த மனிதர்களை தேற்றுவோம். அந்த மனிதர்கள் நாமாக இருந்தால் கடவுள் முன்னிலையில் மகிழ்ச்சி கொள்வோம். மோயிசனைப் போல, சாலமோனைப் போல, பவுலடியாரைப் போல கடவுள் நம்மை பயனுள்ள கருவியாக பயன்படுத்துகிறார். இந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து நாம் எல்லாருக்காக, குடும்பத்தில் அத்தனை பேரையும் ஒருங்கிணைப்பதற்காக, மகிழ்ச்சியோடு வாழ்வை கொண்டு செல்வதற்காக மீண்டும் மீண்டும் உழைப்போம் என்று நாம் உறுதியெடுப்போம். அத்தகைய நபர்கள் வேறு நபர்களாக இருந்தால் இன்று முதல் அவர்களை பாராட்டுவோம். அவர்கள் செய்த நன்மைத்தனங்களை மகிழ்ச்சியோடு அங்கீகரிப்போம். அது நாம் சார்ந்திருக்கக்கூடிய குழுக்கள், பக்த சபைகள், அன்பியங்கள், பங்கு பேரவை போன்ற பங்கேற்பு அமைப்புகளில் நாம் ஆர்வத்தோடு உழைக்கின்ற போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிப்போம். அதில் வரக்கூடிய தடைகளை, சுமைகளை,
கடவுளுடைய கரங்களால் தாங்கிக் கொள்ளவும் கடவுளுடைய அருள் உடனிருப்பை நாம் உணர்ந்து மீண்டும் மீண்டும் நாம் நம்மை அர்ப்பணிக்க வர வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாச வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோம். உள்ளொருவர் இருக்கின்றார் தந்தை மகன் துயராவியரார் ஒன்றாய் வாழ்வோரை சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீதே வெற்றி கொண்டார் பாரினில் அவர் துணை வீட்டுகிறேன் பாவ மன்னிப்பு தோய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன் நமது தேவைகளையும் விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். துணிந்து செல், நான் உன்னோடு இருக்கிறேன் என்றுரைத்த எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் உடலுள்ள நலத்துடன் இருந்து உமது அழைப்பை ஏற்று துணிவுடன் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் உமது அருள்வாக்கை எடுத்துரைக்கவும் வாழ்ந்து காட்டிடவும் உம் பணியை செய்திடவும் வேண்டிய வரங்களை வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உறைவிடமாகிய இறைவா, இன்றைய நற்செய்தி வாசகங்களில் நீர் அழைப்பது போல நாங்களும் திருமுழுக்கில் உம்மால் அழைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து தூய்மையற்ற எங்களை தூய்மைப்படுத்தவும் எங்கள் இயலாமைகளை இறை ஆற்றலாக மாற்றவும் உமது தூதர்களாக இவ்வுலகில் வரவரம் வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் பேச வேண்டிய வெற்றை குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு கற்றுத்தரும் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ளவர்கள் எசாவாவை போல உமது அழைப்பை ஏற்று எங்கள் அருகில் உள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோருக்கு எங்களால் என்ற உதவி செய்து உமது அன்பை பகிர்ந்து வாழ வேண்டிய வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மாந்தர் அனைவரையும் ஆண்டு வருகின்ற இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக
லஞ்சம் தவிர்த்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் அடிப்படை சுதந்திரத்தையும் பொருளாதார வளமும் பெற உழைத்திட வேண்டிய நல்ல மனதினை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமே உருவான எம் இறைவா, இன்று உலகில் உம் திரு அவைக்கும் அதன் மக்களுக்கும் எதிராக இழைக்கப்படும் அநீதிகள், குற்றச்சாட்டுக்கள், இரையச்சமின்மையால் நேர்ந்திடும் ஆபத்துக்கள் போன்ற எல்லா இன்னல்களிலிருந்தும் எம்மை காத்து உலக மாந்தர்கள் எங்களை இயேசுவின் சீடர்களாய் எம்மை கண்டுகொள்ளவும் இறையரசை அறிவிக்க தேவையான ஞானத்தையும் மன உறுதியும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் சமர்ப்பித்த அனைத்து வாழ்வின் தேவைகளையும் கனிவோடு முழுமையாக ஏற்று ஆஸ்வதிக்குமாறு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் உமது அன்பினாலும் ஆசீராலும் நீ தந்த ஞானத்தாலும் வாழ்வை முன்னெடுத்துச் செல்கின்ற போது ஆண்டவரே, குடும்பங்களிலும் வேலை செய்யும் இடங்களிலும் சமூகத்தின் ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவரே உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து கொண்ட மக்களாக எங்களால் இயன்ற நல்ல முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகின்ற ஆசீர்வாதத்தை தாரும். இவ்வாறு நாங்கள் கடினமான உழைப்பை முன்னெடுத்துச் செல்கின்ற போது ஒருவேளை ஆழமான பகுதிகளுக்கு நாங்கள் செல்லாமல் எங்கள் முயற்சிகளை நாங்கள் முழுமையாக வெளிப்படுத்தாமல் மேலோட்டமாக வெளிப்படுத்தி சோர்ந்து போகின்ற தருணங்களில் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கவும் இறை வார்த்தை தரக்கூடிய துணிவில் ஆண்டவரே நாங்கள் எங்கள் முயற்சிகளை இன்னும் சற்று ஆழமாக, இன்னும் சற்று தெளிவாக, தீர்க்கமாக திட்டமிட்டு நிறைவான பலனை பெறுவதற்குரிய வழிநடத்தலையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தந்திருமாறு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவ்வேளைகளில் நாங்கள் முழுமையாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்குரிய எல்லா அதிர்வுகளையும் எல்லா சூழ்நிலையிலிருந்து கிடைக்கக்கூடிய எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக தாங்கிக் கொள்வதற்கு உம்முடைய ஞானத்தையும் உடனிருப்பையும் தந்து எங்களை வழிநடத்தும். இதனால் துன்பங்கள் வருகின்ற போது நாங்கள் சோர்ந்து போகாமலும் அவ நம்பிக்கையில் ஏற்படுகின்ற போது நாங்கள் மீண்டும் மீண்டும் நம்பிக்கை கொண்ட மக்களாக உமது துணை கொண்டு வாழ்வை ஆண்டவரே ஆசீர்வாதமுள்ளதாக மாற்றுவதற்கு எங்களை பயனுள்ள கருவிகளாக பயன்படுத்துமாறு ஒப்புக் கொடுக்கின்றோம். நன்மைத்தனங்கள் செய்யும் மனிதர்களை நாங்கள் இழிவுபடுத்தாமல் அவர்களோடு இணைந்து பயணிக்கவும் அவர்களுக்கு இணைந்து தோள் கொடுத்து நன்மைத்தனங்களை மேலும் மேலும் பெருக்குவதற்குரிய ஆசீர்வாதங்களை தாரும். திருச்சபையினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய அன்பு சமூகங்களை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரே தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களையும் நிர்வாகிகளையும் உடைய திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் மூலமாக வாழ்வின் நலன்கள் எமது பங்கு சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் முழுமையாக கிடைப்பதாக ஆசீர்வதியும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீ தரும் ஞானத்தால் நிரப்பப்பெற்று வாழ்வை சந்திப்பதற்கும் இதனால் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் உகந்தவர்களாக நாங்கள் வாழ்வதற்குரிய ஆசீர்வாதங்களை தந்து எங்களை உறுதிப்படுத்தியிருந்தோம். செய்கின்ற தொழில்களில் ஆண்டவரே நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தாரும். நாங்கள் தொழில்கள் செய்து சோர்ந்து போகாமல் வெறும் கையோடு நிற்காமல் ஆண்டவரே வாழ்வின் மக்களாக நாங்கள் இன்னும் முயற்சி எடுத்து கை நிறைய சம்பாதிப்பதற்குரிய மன பலனையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாகத்தாரும். பயணங்களின் போது உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து காத்தருளும். யாதொரு ஆபத்துக்களும் விபத்துக்களும் நேராமல் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பினால் நாங்கள் வாழ்வதற்குரிய ஆசீர்வாதங்களை தாரும். தொற்று நோயிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இதனால் நாங்கள் உம்முடைய அன்பையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற மக்களாக எங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு உம்முடைய மேலான அருளையும் நிறைவாக தந்து வழிநடத்தியருளும். மனித வலுவின்மையில் உம்முடைய வல்லமை சிறந்தோங்க செய்கிறீரே. பலகீனமான மனிதர்களாக எங்களை நீ திடப்படுத்தி நாங்கள் நம்பிக்கையின் மக்களாக எங்களை தொடர்ந்து உருமாற்றி கொள்ளவும் எங்கள் வாழ்வை பாதுகாத்து கொள்ளவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும்
இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல் இறைவனுக்கு உகந்த நன்றி பலியாகுமாறு மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக நாங்கள் அடையாளப்படுத்தும் காணிக்கைகளையும் எங்கள் வாழ்வையும் கனிவோடு ஏற்று உமது உடனிருப்பாலும் ஞானத்தாலும் நிறைவாக வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே துயவரான தந்தை என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கதனை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்கும் இருப்பதும் இலேதான். உடலோடு வாழ்கையில் நாங்கள் இரக்கத்தை பெற்று எங்கள் உழைப்பை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கவும் உமது இறை வார்த்தை நொழியில் வாழ்வை கொண்டு செல்லவும் அழைக்கின்றீர். ஆகவே தூதர் மனிதர் அனைவரோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது பெருமையை பறைசாற்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் பார்ப்படைகளின் கடவுளமாட்டவர், தூயவர் தூயவர் பார்ப்படைகளின் கடவுளமாட்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது வாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலேவோ சென்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலேவோ சென்னா உன்னதங்களிலேவோ சென்னா ஓ சென்னா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் முற்று, ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகு உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமேற விருந்தெருந்தியவின் கிண்ணத்தை மிடுத்து மீண்டும் அக்கன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கூழியும் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவுகூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் அருள்பணியாளர் துறவியர் அனைவரையும் கனியுடன் ஆசீர்வதியும் எமது குளித்துறை மறை மாவட்டத்திற்கு மக்களை அர்ப்பண உணர்வோடு மக்களை முழுமையாக அன்பு செய்து வழிநடத்தும் நல்ல ஆயரை விரைவில் பெற்றுக்கொள்வோமாக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் சகோதர சகோதரிகளுக்கு நிறை வாழ்வை தந்திரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயன பிறந்த மரியா, அவருடைய கணவரார் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தோராயிருந்த புனிதர்கள் நல்ல மனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணேசு கிறிஸ்து வழியாக உம்மை புழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு நமக்கு போதித்தவார் வாழ்வின் மக்களாக நாம் நம்மை அர்ப்பணிக்கவும் கடவுளுக்கு மனிதர் முகந்தவராய் வாழ மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, பெயர் தூயதன போற்ற பேருங்க, உமது ஆட்சி வருங்க, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் இமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகளுக்கு துணை போதல்,
அவநம்பிக்கை ஏற்படுத்துதல் இவைகளால் நாங்களும் நம்பிக்கை வாழ்வை இழக்கின்றோம். தீமைகளை நாங்கள் ஆதரிப்பதால் நன்மைத்தனங்கள் நடைபெறாமல் போகிறது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய மேலான அன்பாலும் இரக்கத்தாலும் நாங்கள் உழைப்பின் மாண்பை தொடர்ந்து உணர்ந்து கொள்ளவும் நன்மைத்தனங்களுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கின்ற போது மேலோட்டமாக நாங்கள் முயலாமல் நீரும் சீடர்களுக்கு சொன்னது போல ஆழமாக சென்று வலைவீசுங்கள் என்ற வாழ்வின் கட்டளைகளை நாங்களும் கடைபிடித்து இன்னும் எங்கள் உழைப்பு வீண் போகாமல் நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேறி செல்லவும் நாங்கள் உமது அன்பையும் இரக்கத்தையும் முழுமையாக அனுபவித்து அன்பு அமைதி மகிழ்ச்சி ஆகிய வாழ்வின் குடைகளால் நிரப்பப்படுவோமாக. இதனால் ஒருவர் ஒருவரை நாங்கள் ஊக்கப்படுத்தவும் ஒருவருடைய நல்ல பணிகளில் உடனிருந்து நாங்கள் உற்சாகப்படுத்தி நன்மைத்தங்களை இன்னும் பெருக்கவும் தொடக்க திருச்சபை எவ்வாறு வாழ்வின் மக்களாக வாழ்ந்து கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்களோ அதுபோல நாங்களும் எங்கள் அன்பியங்களை குடும்பங்களை சமூக வாழ்வை கட்டியெழுப்ப துணை புரிவீராக. இதனால் மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் உகந்தவர்களாக நாங்கள் வாழ துணை புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவனுடைய அன்பை பெற்றவர்களாக, ஞானத்தை பெற்றவர்களாக, இடைநிலையாளர்களாக நாம் வாழ்கின்ற போது கடவுளுக்கும் மனிதருக்கு உந்தவர்களாக வாழ முடியும் என்ற ஆன்மீக வாழ்வை நாம் அர்ப்பண உணர்வோடு வெளிப்படுத்துவோம். ஒருவரை பார்த்து கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவராய் வாழ்வோம், சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துவோம். கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்வோம், சமாதானம். இதோ இறைவனின் திருமகன், தன்னுடைய சீடர்களை மனிதர்களை பிடிப்பவராக மாற்றுவேன் என்று சொல்லி வாழ்வின் கடவுளாக அவர்களை அழைத்து உறுதிப்படுத்தியவர், இடவிருந்துக்கு அழைக்கப்பெற்று இறை ஞானத்தாலும் அர்ப்பண உணர்வாலும் முழுமையாக தங்களை வெளிப்படுத்தும் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ் வழங்குவதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் பங்கு கொள்ள நீ திருவிளமானி. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைந்து உமது மீட்பின் பணிக்காக நாங்கள் அர்ப்பணத்தோடு உழைக்கவும் நீர் எம்மோடு உணர்ந்திருப்பதை நாங்கள் உணர்ந்து வாழவும் துணை புரியும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவை உங்களை ஆசீர்வதிப்பராக. சென்று வாழ்வோம், வாழ்க்கை பயணம் தொடர்கின்றது.